நம்ம ப்ரியாம்பிள் வந்து இந்தியா இஸ் எ ரிபப்ளிக் கண்ட்ரி, அதாவது இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு. அப்போ ரிபப்ளிக் அப்படின்னா இந்த நாட்டினுடைய தலைமை குடிமகன், அதாவது இந்தியன் பிரசிடெண்ட், அப்போ ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அப்போ இந்தியாவுடைய ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய நபர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபராக இருக்கணும். அதாவது இந்தியன் பிரசிடெண்ட் வந்து இஸ் நாட் எ ஹெரிடிட்டரி, அதாவது ஒரு பரம்பரையாக ஒரு அரச வம்சவழியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபராக இல்லாமல் மக்களால் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் இருந்தால் அந்த நாட்டை வந்து ரிபப்ளிக் அப்படிங்கிறோம். அப்போ ரிபப்ளிக்கு நேர் எதிர்மனையான சொல் என்ன அப்படின்னா ஹெரிடிட்டரி, அதாவது மன்னர் வம்சவழியாக வரக்கூடிய நபர்கள். இந்தியா வந்து இஸ் எ ரிபப்ளிக், அதாவது இந்தியன் பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட் பை பீப்புள் த்ரூ எலெக்ஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரை அடுத்து என்னென்னா, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, இந்தியா இஸ் அ செக்யூர் ஸ்டேட். அப்போ இந்தியா இஸ் அ செக்யூர் ஸ்டேட் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திராத ஒரு நிலை. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் வந்து அது ஹிந்து மதப்படியோ இல்லை கிறிஸ்துவ மதப்படியோ இல்லை இஸ்லாமிய மதப்படியோ சார்ந்த ஒரு சட்டமாக இங்கே ஏற்றப்படவில்லை. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மத சுதந்திரம், எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொண்டது. அதனால் இந்தியா இஸ் அ செக்யூர் கண்ட்ரி, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்திய அரசியலமைப்பு முகவுரை சொல்லுவது அடுத்து, இந்தியா இஸ் அ சோஷலிஸ்டிக் கண்ட்ரி, அதாவது ஒரு சமதர்ம பொருளாதார கோட்பாடை கொண்ட ஒரு சோஷலிச கொள்கையை கொண்ட நாடு. இந்தியா இஸ் அ சோஷலிஸ்டிக் கண்ட்ரி. அப்போ இங்கே சொல்லக்கூடிய சோஷலிசம் என்ன வகையான சோஷலிசம் அப்படின்னா, அதாவது ஜனநாயகம் சார்ந்த சோஷலிசம், டெமோக்ராட்டிக் சோஷலிசம். இந்த டெமோக்ராட்டிக் சோஷலிசத்துடைய எதிராக, ஆப்போசிட்டாக, எதிர்மறையாக இருக்கக்கூடியது தான் வந்து கம்யூனிசம். அதாவது கம்யூனிசம்ங்கிறது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சோஷலிசத்தை கொண்ட ஒரு அமைப்பு. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சோஷலிச கொள்கை வந்து ஜனநாயக சோஷலிசத்தை குறிப்பிடுது ஒழிய ஒரு கம்யூனிச சோஷலிசத்தை வந்து குறிப்பிடலை. ஸோ இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்டிக் கண்ட்ரி, ஜனநாயகம் சார்ந்த சோஷலிசத்தை வலுவூர்த்தக்கூடிய ஒரு நாடு. இந்திய அரசமைப்பு முகவுரை, இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்கணும், இந்த மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன வழங்கக்கூடியது, உரிமைகள் கடமைகள் என்னென்ன வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அன் டு கிவ் இட் சிட்டிசன்ஸ், அதாவது இந்திய மக்களுக்கு என்னென்ன வழங்கக்கூடியது அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி அப்படிங்கிறது. அப்போ லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம், ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம், ஃபெட்டர்னிட்டினா சகோதரம். இப்போ இந்த மூன்றையும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி எல்லாமே ஃப்ரெஞ்சு புரட்சியில் இருந்து அதனுடைய என்னது ஒரு முறையீடாக ஒரு அறைகூவலாக தான் இருந்தது. இப்போ அதை வந்து நம்மளுடைய முகவுரை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம மக்களுக்கு வழங்க வழிவகுக்குது. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த முகவுரை, இப்போ இந்த முகவுரை வந்து நம்ம இந்திய கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதியாக இல்லை அது தனித்து இல்லாத ஒரு பகுதியாக, அதாவது வெதர் இட் இஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போ இந்த ப்ரியாம்பிள் முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு அங்கமா இல்லை அங்கம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இதுக்கு வந்து வெளிப்படையாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரெண்டு தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பெருபரி வழக்கு, அதாவது பெருபரி கேஸ், 1960 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு முகவுரை. அப்போ முகவுரை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னா அந்த முகவுரையை வந்து நீங்கள் சட்டத்திருத்தம் செய்ய முடியாது, அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்ய முடியாது. பின்னால் 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் வந்து திருப்பி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த பெருபாரி வழக்குடைய எதிர்மறையாக ப்ரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு அங்கம்.
அப்போ இந்த இஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ப்ரியாம்புல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக நீங்கள் மாற்றம் செய்யலாம் அப்படின்ட்டு. இப்போ அதன் வழியாக 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்ம ப்ரியாம்புல வந்து அமெண்ட்மெண்ட் செஞ்சோம். அப்போ அமெண்ட்மெண்ட் செஞ்சு த வேர்ட் செக்குலரிசம், த வேர்ட் சோஷியலிசம், த வேர்ட் இன்டெகிரிட்டி இதெல்லாமே நம்ம உள்ளே சேர்த்தோம்.